வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அங்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான புனர்வாழ்வு அல்லது அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற வகையில் எதுவிதமான விசேட முன்மொழிவுகளும் முன்மொழியப்படாமை மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். அதிலும் குறிப்பாக இந்த யுத்த காலத்திலே மூடப்பட்ட கைத்தொழிற்சாலைகளை திறப்பதற்கோ மீள ஆரம்பிப்பதற்கான முதலீடுகள் எதுவுமே அங்கு முன்மொழியப்படவில்லை. அந்த இங்கே வேலை வாய்ப்பு இன்மை காரணமாக மக்கள் தொடர்ந்து பட்டினியாலும் தொடர்ந்து வேலைவாய்ப்பின்மை வருமானமின்மையாகவும் காணப்படுகிறார்கள். இவ்வாறான இந்த தொழிற்சாலைகளை மீள ஆரம்பிக்க வேண்டுமென்று பல தடவை எங்களால் பல தடவை முன்மொழியப்பட்ட பொழுதும் அதற்கு அவற்றை மீள ஆரம்பிப்பதற்கான விசேடமான எதுவித நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. குடிநீர் வசதிகளை ஏற்படுத்துகின்ற வகையில் இந்த வடபகுதியிலே சிறப்பான நிதி ஒதுக்கீடுகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. குடிநீரை பொறுத்தவரையில் இந்த வடபகுதியிலே இன்று சிறுநீரக நோயாளிகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றார்கள். இந்த நீரை சுத்திகரித்து வழங்குவதற்குரிய செயற்பாடுகளோ அதுக்கான முன்மொழிவுகளோ வழங்கப்படாமை மிகவும் ஒரு திருப்தியற்ற வரவு செலவு திட்டமாக காணப்படுகிறது.